ஹாய் மக்களே, வெல்கம் டு ஸ்வாப் ஸ்ட்ரீட். இன்றைக்கி கிருத்திகை, அதாவது மாசி கிருத்திகை. மாசி கிருத்திகை ரொம்ப விசேஷம். மாசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி, அமாவாசை, கிருத்திகை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பஞ்சமி, இது எல்லாமே ரொம்ப விசேஷமான நாட்கள். அதாவது மாசி மாதமே பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமான நாட்கள். அதுலேயும் வரக்கூடிய கிருத்திகை, அமாவாசை, பௌர்ணமி, பஞ்சமி அண்ட் தேய்பிறை அஷ்டமி எல்லாமே ரொம்ப விசேஷம். இன்றைக்கி கிருத்திகை, ஸோ முருகனுக்கு வந்து ரொம்ப உகந்த நாள். நீங்கள் கேட்டதெல்லாம் கொடுப்பாரு. நீங்கள் வந்து நீங்கள் சின்னதாக ஒரு விஷயம் உங்களுக்கு ஆகணும், இல்லை உங்களுக்கு வந்து தடப்பட்டுக்கிட்டே போயிருக்கு, இல்லை அந்த விஷயம் உங்களுக்கு ஆகலை, உங்களுக்கு அந்த விஷயம் நடந்தே ஆகணும்னா முருகன்கிட்ட வந்து இந்த ஸ்லோகத்தை நீங்கள் வந்து அவர்கிட்ட சொல்லுங்கள். அவர் வந்து உங்களுக்கு நல்லபடியாக அந்த விஷயத்தை முடிச்சு கொடுப்பாரு. எப்போவுமே பார்த்திங்கன்னா முருகர்கிட்ட வந்து நம்ம மனமுருகி என்ன கேட்குறோமோ அதை வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு அது நமக்கானதாக இருக்கணும். அதுதான் ஒன்று, அது நமக்கானதாக இருந்தால் கண்டிப்பாக அவங்க வந்து உங்களுக்கு முடிச்சு கொடுப்பாங்க. அந்த ஸ்லோகம் என்னென்னா, ஓம் நமோ குமாராய நம, ஓம் நமோ குமாராய நம. இதை நம்ம வந்து ஒரு 108 தடவையோ, இல்லை 21 தடவை, இல்லை 48 தடவை, இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ உங்களால் முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பூஜை பண்ணிவிட்டு இதை முருகன்கிட்ட சொல்லுங்கள். எனக்கு இந்த விஷயம் நடத்தி கொடுங்க, இந்த விஷயம் எனக்கு கண்டிப்பாக நடக்கணும்னு வேண்டிக்கோங்க. உங்களுக்கு அந்த விஷயம் நல்லபடியாக முடிச்சு கொடுப்பாரு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.